வணக்கம் இன்றைக்கி நாம ஒரு சத்தும் சுவையும் நிறைந்த மதிய உணவு ஹெல்தி நியூட்ரிஷியஸ் லஞ்ச் காம்போ ஆல்வெள்ள கிழங்கு அதாவது மரவள்ளிக்கிழங்கு ஒரு கைப்பிடி வேர்க்கல்ல முட்டை வைத்து சுவையான மதிய உணவு ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் பாருங்கள் நான் இப்போ இந்த ஆல்வெள்ள கிழங்கு எடுத்துருக்கிறேன் இதை வந்து மண் இருக்கும் இல்லையா அதனால மூணு நாள் தடவை தண்ணியில் நல்லா ஊற வச்சு அலசி எடுத்துடணும் இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்கு அப்படியே அவிச்சு வெறும்னே சாப்பிட்லாம் நம்ம நான் கொஞ்சமாக வந்துட்டு ரெசிபிக்கு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கல்ல இதை எடுத்து ஒரு கப்பில் சேர்த்து தண்ணீர் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரையும் ஊற வச்சுருங்க இது பாட்டு ஊறட்டம் இப்போ நம்மளுடைய கிழங்கு வெந்துருச்சு பாருங்கள் இந்த தோலை வந்து கரெக்டாக கத்தியில் வச்சு கட் பண்ணிங்கன்னா அப்படியே ரவுண்டாக வந்துடும் ஃபுல்லாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடுங்க ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க கிழங்கு இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது நல்லா பதமாக வெந்திருக்கணும் வேர்க்கல்லையும் நான் அவிக்க போட்டிருக்கிறேன் வேர்க்கல்லையுமே குழைச்சிடாதீங்க குக்கர்லலாம் வச்சு அப்படியே நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெத்தாக இருக்கணும் இப்போ இந்த அவிச்ச கிழங்கு பீஸ் பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே இருந்த இந்த வெயின்ஸ் இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வைங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் விதை நீக்கி கிள்ளி சேர்த்துக்கோங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை கப்பு போல் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கணும் இதை நறுக்கியெல்லாம் சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வதங்க விட்டுருங்க அப்படியே வெங்காயம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு முக்கால் பதம் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம் அவிச்சு வச்சுருக்கிற இந்த ஆல்வள்ளி கிழங்கு பீசஸையும் அவிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலையுமே அதில் நாம் சேர்த்துடணும் ஒன்றா இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்து அதை நல்லா எண்ணெயில் படுற மாதிரி நல்லா ஒரு கேலரி விட்டுடுங்க ஒரு டாஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தக்காளி வந்து நான் தக்காளி ப்யூரி எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன் அதனால் நான் தக்காளி வந்து பியூரியாக எடுத்துக்கிறேன் நீங்கள் தக்காளி இருந்ததுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி எடுத்து நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி அந்த காய் அதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதங்கிடுங்க நான் பியூரி சேர்க்குறதுனால அது ஏற்கனவே அவிச்சு நல்லா கொதிக்க வச்ச தக்காளி பியூரி அதனால் நான் சும்மா அதை டாஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதற்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அதை நாம் எப்போ அந்த குழம்புக்கு சேர்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம கிழங்குல கொஞ்சமாக உப்பு போட்டால் அவிச்சிருக்கிறோம் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளித்தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்ச தண்ணி ஒரு அரை கப்பு போல் புளித்தண்ணி தாராளமாக சேர்க்கலாம் இந்த அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்து உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த கிழங்கில் வந்து ரொம்ப புளிப்பு இழுக்கும் அப்படின்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா கிழங்கு நீங்கள் சாதாரணமாக நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு கூட சேர்த்து தான் அதை சாப்பிடுவாங்க அதில் தொட்டு சாப்பிட்றது நாம் கரைச்சி ஊற்றி வைச்சாலும் சரி அவங்கள மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலுமே சரி அந்த மீன் குழம்புல சேர்த்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் இதில் வந்து ரொம்ப புளி இழுக்கும்லாம் நினைக்காதீங்க ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி குழம்பு பொடி வச்சிருப்பேன் எப்போவுமே அதை நான் சேர்த்துக்கிறேன் இல்லைனா நீங்கள் கடைசியாக கொஞ்சம் தாளிச்சு சேர்த்துக்கோங்க வாசமாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேங்காய் விருப்பப்பட்டு சேர்க்குறவங்க தேங்காய் அரைச்சி சேர்க்கலாம் அதுவுமே ரொம்ப சுவையாகவே இருக்கும் நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் அதனால் பிளெயின் புளி குழம்பு வச்சிடுறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை மரவள்ளிக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுடுசாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்கள் முட்டையை அவிச்சு வச்சு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி